Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அது மட்டும் இல்லாம பஞ்சாயத்துல தாலி அறுக்கிறவன்னு நின்னவள நான் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறேன், அங்க வந்து என்ன பாக்குற மாதிரி பாக்க சொல்லு, பிறவு நான் பாத்துக்கிறேன். ஏதேதோ பண்ணி அவளை கூட்டிட்டு போய் அப்படியே மயக்கிட்டீங்க. இப்ப அவளும் இங்க வந்து கிடக்குறா. நல்லா இருக்குங்க உங்க பிளானு. அன்னைக்கு பஞ்சாயத்துல செந்தில் என்னமோ சொத்து பத்தெல்லாம் வேணான்னு வசனம் பேசிட்டு வந்தான். எனக்கு தெரியாத அவங்க திட்டம் எங்க அப்ப காசை வெட்டி போட்டு அந்த 15 லட்சத்தை வாங்கிட்டா எங்க மாமா சொத்துல இருந்து கொசுறு வாங்கின மாதிரி போயிடும்னு உங்க வீட்டு வாரிச வச்சு மொத்த சொத்தையும் அடைய பிளான் பண்ணீங்க தானே. ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்களாம், ஆனா பையனும் ஆத்தாலும் பேசிக்க மாட்டாங்களாம். இத ஊர் வேணாலும் நம்போ, நான் நம்ப மாட்டேன். அதெல்லாம் சரி, உங்க குடும்பம் காசுக்கு வக்க எடுத்த பிச்சைக்கார குடும்பம். ஆனா அமுதா கட்டினா ஒரு வாத்தியாரதான் கட்டுவேன்னு நின்னா, பொய் சொன்ன அவ தங்கச்சிட்ட கூட 3 வருஷம் பேசாம இருந்தா, உங்க பையன் பொய் சொல்லிருக்கான்னு தெரிஞ்சும் கூட வாத்தியார் இல்லைன்னு தெரிஞ்சும் கூடவே வந்து கிடக்கானா? கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒன்னா சுத்திருக்காக பேசியிருக்காக என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ. அவ வேற வயசு புள்ள, உங்க பையனை பார்த்தா அம்புட்டு நல்லவ மாதிரியும் தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒண்ணு கிடக்கு ஒன்னாகி வாயும் வயிறுமா. என்னடி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கற? இம்புட்டு நேரம் என்ன பத்தி தப்பா பேசுன பொறுத்துக்கிட்டேன், என் மவனை பத்தி தப்பா பேசுன அதையும் பொறுத்துக்கிட்டேன், இந்த குடும்பத்தை பத்தி தப்பா பேசுன அதையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா அதுக்காக என் மருமகளை பத்தி தப்பா பேசுவியா? அதை கேட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? அவளை யாருன்னு நினைச்சேன்? என் வீட்டு கொனசாமிடி, என் வீட்டு கொனசாமி. உன் வீட்டுல அவ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இப்போ இந்த வீட்டுக்கு அவ மகாராணி. அவளை பத்தி தப்பா ஒரு வார்த்தை பேசுன அதுக்கப்புறம் பேசறதுக்கு உனக்கு நாக்கு இருக்காது. என் மருமக வாழ்ந்த வீட்டுல இருந்து வந்திருக்கேன்னு விடுறேன், போடி. ஏய் மூஞ்சி தொட, நல்ல மேல சிரி, நல்ல சிரிடி. இந்த விஷயம் வெளிய தெரியாம பார்த்துக்கோ, இல்லனா உனக்கு தான் அசிங்கம். சிரிச்சுக்கிட்டே போ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.